one and only Botticelli. Porisali and Raphael, shirts and trousers. MGR Rasigar, Jayalalitha Payaril Kalluri, T. M. Kavil Amateur, Yaranda Raghupathi. Thirudanai Parthu Thirundavital, Thirutai Olika Mudiadu, Satam Potu Tadakurakutam, Tadakonde Yirkum. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் என திருடாதே பாப்பா திருடாதே பாடலை முன்னும் பின்னும் வரிசை மாற்றி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலாக தந்திருப்பவர் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியோ முன்னாள் அமைச்சரோ அல்ல. தற்போதைய திமுக அமைச்சரவையில் சட்டத்துறையை கவனித்து வரும் அமைச்சர் எஸ் ரகுபதிதான். தற்போது திமுகவில் அங்கம் வகித்தாலும் அமைச்சர் ரகுபதி தன் அரசியல் பயணத்தை தொடங்கியது என்னவோ அதிமுகவில்தான். அடிப்படையில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ரகுபதிக்கு அந்த பாசம் இன்னும் மாறவே இல்லை என்பது அவர் பாடிய பாடலிலிருந்தே தெரிகிறது. ஆனாலும் முதல்வர் இரும்புக்கரம் கொண்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை அடக்குவார் என்றும் அரைக்கூவல் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில் யார் இந்த ரகுபதி? அவரின் அரசியல் பயணம் என்ன? விரிவாக பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்துக்கு பக்கத்தில் உள்ள வி லட்சுமிபுரம் தான் ரகுபதியின் சொந்த ஊர். அதே ஊருக்கு பக்கத்தில் உள்ள நச்சாந்துப்பட்டியில் தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார் ரகுபதி. தன்னுடைய இளங்கலை அறிவியல் பட்டத்தை புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியிலும் சட்டப்படிப்பை சென்னை சட்டக் கல்லூரியிலும் முடித்தார். வழக்கறிஞராக சிறிது காலம் பயிற்சி செய்து வந்த ரகுபதி அப்படியே அரசியலிலும் கால் பதித்தார். அடிப்படையில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான ரகுபதி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தார். 1987இல் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜே அணி ஜா அணி என இரண்டாக பிரிந்த போது ஜே அணியில் அங்கம் வகித்தார் ரகுபதி. 1989இல் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜே அணியின் சார்பாக திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட ரகுபதி மூன்றாவது இடத்துக்கே வந்தார். தொடர்ந்து 1991இல் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திருமயம் தொகுதியில் போட்டியிட்ட ரகுபதி மாபெரும் வெற்றி பெற்றார். அப்போது அமைந்த ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். தொடர்ந்து 1996ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தொடர்ந்து 1998 காலகட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். 2001 தேர்தலில் திமுக சார்பில் திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். தொடர்ந்து 2004 நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். அதோடு மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சராக பதவி வகித்தார். தொடர்ந்து 2011இல் விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தொடர்ந்து அதே தொகுதியில் 2016 மற்றும் 2021 தேர்தலில் அதிமுகவின் வைரமுத்துவை எதிர்த்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். 2021இல் அமைந்த திமுக அமைச்சரவையில் சட்டத்துறைக்கு அமைச்சராகவும் ஆனார் ரகுபதி. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த ரகுபதி சமீபத்தில்தான் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டார். திராவிட மாடலாட்சியின் முன்னோடியே ராமர்தான் என அமைச்சர் ரகுபதி பேசியது சர்ச்சையானது. அது மட்டுமல்ல, உண்மையான அதிமுக தொண்டர்கள் திமுகவிற்கு வர வேண்டும், மு.க. ஸ்டாலின் அதிமுக தொண்டர்களை அரவணைத்து நன்றாக வழிநடத்துவார் எனவும் அழைப்பு விடுத்திருந்தார் ரகுபதி. அது மட்டுமல்ல, ஸ்டிக்கர் பாய்ஸ் என பெயர் பெற்றவர்கள் யார் என்று நாட்டுக்கு தெரியும், அதிமுகவை தான் அப்படி தமிழ்நாட்டு மக்கள் சொல்வார்கள் என்றும் ஜெயக்குமாரின் கருத்துக்கு எதிர்வினையாற்றி இருந்தார் அமைச்சர் ரகுபதி. அதேபோல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், SP வேலுமணி அதிமுகவை பிளவுபடுத்த போகிறார்கள் என அமைச்சர் ரகுபதி பற்ற வைத்த நெருப்பு அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் ரசிகராக அதிமுகவில் அரசியல் வாழ்வை தொடங்கிய ரகுபதி மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரில் கல்வி கூடங்களையும் தொடங்கினார். திமுகவில் இணைந்த பிறகு கலைஞர் பெயரில் உள் விளையாட்டரங்கம் ஒன்றையும் ஏற்படுத்தி அதை சரி கட்டினார் ரகுபதி. தொடர்ந்து திருமயம் தொகுதியில் போட்டியிட்டு வரும் ரகுபதி வரும் 2026 தேர்தலில் புதுக்கோட்டை தொகுதியை குறிவைத்திருப்பதாகவும் கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் பொறுப்பு வகிக்கும் மகன் அண்ணாமலை ரகுபதி இப்போதே முக்கிய இடத்துக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற முனைப்பில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். one and only Botticelli. Porisali and Raphael, shirts and trousers.